Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டேட்டா மாடல் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் ESRC ஸ்டுடியோ பத்தி அதோட சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத போட்டுருக்கேன். சோ நம்ம அதுக்கு அப்புறம் அந்த ESRC ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் டேட்டா மாடல்னு சொல்லிட்டு அதோட டிரைவர் சாஃப்ட்வேர் அது எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோ. ESRC ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்காதவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து ESRC சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த டேட்டா மாடலை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களால் டேட்டா மாடல் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ டேட்டா மாடல்னால் வேற ஒன்றும் இல்லை, அதோட டிரைவர் சாஃப்ட்வேர் தான், ரிலேயோட டிரைவர்ஸ் தான், அதை தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா நான் டெய்லி போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் டேட்டா மாடலு. ஸோ நீங்கள் ESRC ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி உங்களுக்கு கலர் மாறும். ஸோ நான் அதை டபுள் கிளிக் பண்ணியிருக்கேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இது டைரெக்டாக நீங்கள் டேட்டா மாடலில் போய் டபுள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஆடு, ரிமூவ், எக்ஸ்போர்ட்டு, இம்போர்ட்டு அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் இம்போர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இதை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஆடு, ரிமூவ், எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் இம்போர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரௌஸுங்கிற ஆப்ஷன் கொடுக்கும். இந்த ப்ரௌஸ் என்ன அப்படின்னா நீங்கள் டேட்டா மாடல் பேக்கப் ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இது போயிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் கொடுக்கணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த டேட்டா மாடலில் ஃபுல்லாக அது அனலைஸ் பண்ணும். ஸோ அது உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அது இது பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் இந்த டைம் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து டைரெக்டாக நம்ம இம்போர்ட் பண்ணுற அந்த இதுக்கு போயிடும். வந்துருச்சு, நமக்கு ஆள் செலக்டட் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா டோட்டலாக எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். செலக்டட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது எந்தெந்த டிரைவர் தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ செலக்டட் கொடுத்துருக்கேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அது லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவோம். நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி இந்த ரிலேயோட டேட்டா மாடல் மாடல் வச்சு எப்படி அது பேர் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதில் வந்து P10, P20, P30, P40 ஸோ அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் சீரீஸு. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து இதில் இருக்குது P10 சீரீஸ் இருக்குது, 30 சீரீஸ் இருக்குது, 20 சீரீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரிலேயில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ P127 அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து 20 சீரீஸில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபில்டர் ப்ரொடெக்ஷன் ஸோ P1 இருக்கும் உங்களுக்கு, P1 இருக்குங்க, P127. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி P10 போயிட்டு நீங்கள் P127 செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு P30, P40 இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ரிலே டேட்டா மாடல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை போயிட்டு டேட்டா மாடல் ஒவ்வொன்றா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து 545 இன்ஸ்டால் பண்ணுறேன், P545. ஸோ இது கேபிள் டிஃப்ரென்ஷியலு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா P10 வந்து P127 இன்ஸ்டால் பண்ணுறேன்னா P127 வந்து ஃபில்டர் ப்ரொடெக்ஷன் டைரக்ஷனல் ஓவர் கரண்ட் எர்த் ஃபால்ட்டு. ஸோ அதை கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆகுது. Thank you.
ஸோ அவ்வளோதான், இம்போர்ட் ஆயிடுச்சு, நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் இம்போர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த டேட்டா மாடல் இம்போர்ட் பண்ணுமோ, எந்த டிவைஸ்க்கு இம்போர்ட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷனு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஆடு. ஸோ ஆடு எதுக்கு அப்படின்னா, நீங்கள் நியூ எதுவும் டேட்டா மாடல் போட்டாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கிறலாம். ஸோ இது இன்டர்நெட் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அப்டேட்டட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ என்கிட்ட நெட்டு இல்லை. ஸோ நீங்கள் நெட்டு போட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிறலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்போர்ட்டு. ஸோ ரிமூவ் வந்து நீங்கள் ஏதாச்சும் ரிமூவ் பண்ணுற ரிமூவ் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ட்ரைவேஸ் டிரைவர் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இதில் போய் சேவ் பண்ணணும், ஒரு பிளேஸில் சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டர் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிவைஸு டேட்டா மாடல் வேணுமோ அதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து P127 P545 தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து P127 வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து எக்ஸ்போர்ட் மூலமாக எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி நான் 127 தான், 1A1 தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதே இந்த ஃபைலை வந்து யாருக்காச்சும் சென்ட் பண்ணுறதுனா சென்ட் பண்ணிக்கலாம். மெயில் பண்ணுறதா இருந்தால் மெயில் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தாலும் அதை எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டேட்டா மாடல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ்.